லண்டனில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திடீரென மன்னிப்பு கேட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருப்பது பாஜகவினரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்து கொண்ட கோவையின் பிரபல உணவகமான அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் இது இணையத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது மேலும் அமைச்சரிடம் தைரியமாக தனது பிரச்சனைகளை கூறியதற்கு உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசனை அனைவரும் பாராட்டி வந்தனர் இதுகுறித்து நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டியளித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் தனது ஸ்டைலில் ஜனரஞ்சகமாக பேசியதாகவும் அவர் பேசியது எந்த தவறும் இல்லை என கூறியிருந்தார் மேலும் அவர் பேசியது ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பாக இருக்கும் சிலருக்கு ஆதாயமாக இருப்பதாக கூறியிருந்தார் இந்நிலையில் நேற்றிரவு நிர்மலா சீதாராமனை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகியது இதனால் அமைச்சர் உணவக உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்தது கூறப்பட்டு வந்தது இது குறித்து அறிந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் இந்த உரையாடல் வீடியோவை தனது கட்சியினர் வெளியிட்டதாக கூறிய அண்ணாமலை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசனையும் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்ததாக கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க